அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடத்த கோரிக்கை பிஎம்கே நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைய தினமலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரிய வரும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிகளுக்கான இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்கை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் தெரிவிச்சிருக்காங்க. அவர் அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக மூன்று வகையான அதிகாரி பணிகள் நிரப்புவதற்கான அறிவிக்கைகள் ஒவ்வொரு மாதத்தில் வந்து ஒவ்வொரு வருஷத்தையும் வெளியிடுறாங்க. அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2A நடக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2019 செப்டம்பர் 1ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கான ரிசல்ட் 1.5 மாதத்தில் விட்டாங்க. அதுக்கான கவுன்சிலிங் நடந்துச்சு. அவங்க ஜேஏ வேலைக்கு போயிட்டாங்க, டைப்பிஸ்ட் வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்டெனோ வேலைக்கு போயிட்டாங்க. அதில் வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இன்னும் நடத்தவே இல்லைங்க, சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6417 வேகன்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி 9882 மாறுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 209 ஜேஏ போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படலை. டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஒரு 221 போஸ்ட் நடத்தலை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 430 காலிடங்கள் இருக்குது. அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் செலக்ட் ஆகிறதுக்கு 400 பேர் ரெடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கூட பாஸ் பண்ணவங்களாம் 1 இயராக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களால் இன்னும் வேலைக்கு போக முடியல. ரீசன் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஓடிட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரோனாலாம் குறைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வந்து அரசு வந்து விரைவில் வந்து அவர்களுக்கான கவுன்சிலிங் நடதுன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அன் அகாடமி, இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி. எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜர் KAMARAJR இந்த கூட யூஸ் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இவங்க வந்து பேட்ச் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேட்ச் 5, 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கோன்னு சொல்லிட்டு குரூப் 2 படிக்கிறவங்களாக தமிழ் மீடியம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிங்க்கு கீழே இருக்குது. 10% டிஸ்கவுண்ட் வேணுங்க. மறக்காமல் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஆள் வச்சுருக்காங்க. மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க, டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறாங்க, லைவ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, சரிங்களா? வாகைன்னு சொல்லிட்டு குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு 13ஆம் தேதி செப்டம்பரில் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிங்க்கு கிட்ட இருக்குது. மறக்காமல் ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்த குரூப் 1 ப்ரிலிமினரி வச்சுருக்கோம், இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சொல்லிட்டிங்க அப்படின்னா, கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2A ப்ரிலிமினரி பேட்ச் 15, 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அது விதைன்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் குரூப் 1 ப்ரிலிமினரியும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இதில் வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுன்னு கொடுப்பாங்க. அதுமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீஸை கணக்கு பண்ணிக்கிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கோட்டை விட்டுறாதீங்க. ஒரு கால் ஃபேர் தள்ளி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகிடும். ஃபீஸ் வந்து ஜஸ்ட் உங்களுடைய 1 டே, 2 டே, 3 டே, 5 டே சேலரியாக தான் இருக்கும், சரிங்களா? ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 12 மந்த்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னா 6300 ரூபா, 3 மாதம் ஃப்ரீ. 24 மந்த்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னா 4 மாதம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட மறக்காமல் காமராஜர்னு போடுங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் நிறைய கொடுக்குறாங்க, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா?